வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாமோட்டி என்பிசி இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிரேட் த்ரீ பற்றி தான் வந்து பார்க்க போகிறேங்க ஓகேங்களா அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறேங்க இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தி அஞ்சாவது எக்ஸாமாக வந்து வரப்போகுது ஜூலை மந்த் அதாவது இந்த கொரோனா இந்த லாக்டவுனா இல்லாமல் இருந்தால் இந்த டைமில் நம்ம ஜூலை மந்த் அதாவது நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருந்திருக்கோம் பட் ஆனால் இது வந்து இப்போ போஸ்ட்பாண்ட் ஆக தான் போகுது ஆனால் அது எப்போ வருதுன்னு தெரியல அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அதுக்கப்புறம் ஹிந்து ரிலீஜியஸில் கிரேட் த்ரீ அப்புறம் கிரேட் ஃபோருக்கு அப்புறம் இந்த கிரேட் த்ரீ அதாவது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து வருது இது வந்து கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து இது பண்ணுவாங்க குரூப் ஃபோருக்கு நம்ம என்ன எழுதுகிறோமோ அதே தான் இதுலேயும் எழுதுவோம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் ஹிந்து ரிலீஜியஸ் பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் வாங்க இதை பற்றி வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாமோடைய நோட்டிஃபிகேஷன் தான் ஓகேங்களா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க இது வந்து என்ன கிரேட் அப்படின்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிரேட் த்ரீ ஓகேங்களா கிரேடு த்ரீ குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் ஓகேங்களா குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் குரூப் த்ரீ ஏ சர்வீஸ் தான் வந்து இந்த ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஓகேங்களா இது வந்து ஸ்கேல் ஆஃப் பே என்ன அப்படின்னா லெவல் டென்னு இருபதாயிரத்தி அறுநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் ஓகேங்களா ஸ்டார்டிங் பே லாஸ்ட் இயர் வந்து அதாவது லாஸ்ட் நோட்டிபிகேஷன்ல முப்பது வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சொல்ல போனோம் அப்படின்னா குரூப் போருக்கு என்ன சிலபஸ் எல்லாமே படிக்கிறோமோ அதே தான் ஓகேங்களா வேறு எதுவுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா படிக்க தேவையில்ல இதில் குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓடிஆர் அதாவது நம்ம டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா அது வந்து அந்த த்ரீ டைம்ஸ் வந்து ஃப்ரீ கொடுப்பாங்களே அது வந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் வேலிடிட்டி வந்து இருக்குது நம்ம அதுக்குள்ளே நம்ம அதில் அப்ளை பண்ணோம் அதாவது ஃப்ரீ இருந்தது அப்படின்னா அதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தனியாக ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணி தான் வந்து பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன் டேட் ஓகேங்களா இது வந்து சிங்கிள் பேப்பர் தான் ஓகேங்களா நம்ம எப்படி குரூப் ஃபோர் எழுதுறோம்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது தமிழ் வித்து ஜென்ரல் ஸ்டடிஸ் அதே மாதிரி தான் இதுவும் இது டென் டு ஒன் ஒன் ஓ கிளாக் தான் வந்து இந்த எக்ஸாம் டைம் ஓகேங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் தான் ஒன் டைம் ரிஜிஸ்டர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதிலே வந்து பே பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக தான் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கன்சன்ஷன் வந்து யார் யாருக்கலாம் அப்படின்னா ஷெடியூல்டு கேஸ்ட் அப்புறம் ஷெடியூல்டு கேஸ்ட்டில் அருந்ததியர் எஸ்சிஏ அண்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் ஓகேங்களா இவங்களுக்குலாம் கன்சென்ஷன் வந்து ஃபுல் இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டவே தேவையில்லை ஓகேங்களா ஃபீஸ் வந்து பே பண்ணவே தேவையில்ல அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அப்புறம் டெஸ்டிடியூவ் விடோஸ் ஓகேங்களா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் டெஸ்டியூவ் விடோங்களுக்கும் ஆதரவற்ற விதவைகளுக்கும் வந்து இவங்களுக்கு ஃபுல் எக்ஸம்ஷன் ஓகேங்களா அதுலுமே என்ன அப்படின்னா நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகள்லேயே நாற்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கணும் அந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அதுக்கப்புறம் டெஸ்டிவ் விடோ அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து ஆர்டிஓ சப் கலெக்டர் அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர் இவங்ககிட்ட யாருக்கிட்டையாவது நம்ம சைன் வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃபுல் எக்ஸம்ஷன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்தது எம்பிசி அப்புறம் டிசி அடுத்தது பேக்வேர்ட் கிளாஸ் அதாவது பிசி அதே பிசியில் வந்து முஸ்லீம்ஸ் ஓகேங்களா பிசிஏ இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து அந்த த்ரீ வந்து நம்ம பண்ணிருப்போம்ல ஓடிஆரில் த்ரீ டைம்ஸ் அதில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் பண்ணலாம் மற்றபடி நமக்கு வந்து எக்ஸாம்ஷன் வந்து கிடையாது இங்கேயும் வந்து கண்டிஷன் என்னன்னா சுட் நாட் ஹாவ் அவைல்டு த்ரீ ஃப்ரீ சான்சஸ் இன் எனி ஆஃப் த ப்ரீவியஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஒருவேள் ப்ரீவியஸ் ரெக்யர்மெண்ட்ஸ்ல அந்த த்ரீ சான்சஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அதே மாதிரி தான் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஓகேங்களா அவங்களுக்கு வந்து டூ சான்சஸ் தான் வந்து கொடுப்பாங்க ஆல்ரெடி வந்து சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு வந்து த்ரீ சான்சஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கு வந்து டூ சான்சஸ் தான் வந்து ஃப்ரீ சான்சஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம ஓடிஆர் அதாவது டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா அதில் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு டைமும் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் மறுபடியும் ரெனுவல் பண்ணணும் ஓகேங்களா இது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்காங்க ரெனவல் பண்ணணும் அடுத்து குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருந்து ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது எஸ்சி எஸ்சிஏ அடுத்து ட்ரைப்ஸ் அண்டு விடோஸ் இவங்களுக்கு எல்லாருக்கும் மினிமம் ஏஜ் எவ்வளோ இருக்குன்னா எயிட்டீன் இயர்ஸு இதே மேக்சிமம் ஏஜ் அதாவது எவ்வளோ வயசுக்குள்ளே வந்து இது பண்ணலான்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இதே எம்பிசி அதுக்கப்புறம் பிசி பிசிஎம் இவங்களுக்குலாம் வந்து தேர்ட்டி டூ இயர்ஸு இதே வந்து அதர்ஸ் கேட்டகரி அதாவது ஓசி கேட்டகரிலாம் வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே வந்து தேர்ட்டி இயர்ஸ் இருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ்குள்ள இருந்தால் தான் இந்த எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு வச்சு இருந்தால் அப்ளை பண்ண முடியாது அது இல்லாமல் இதில் வந்து இன்னொன்று என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வார் சர்வீஸ் கேண்டிடேட் அண்ட் ஹேஸ் அண்டர் கோன் ஏ கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் அதாவது ஒரு நைன் மந்த் கோர்ஸ் இருக்குது ஓகேங்களா கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் அதாவது நம்மளுடைய ஸ்டேட்டில் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் எதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன கோர்ஸ் அப்படின்னா கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் அப்புறம் பேங்கிங் அப்புறம் புக் கீப்பிங் இந்த மாதிரி வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன் நடத்துகிற எதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்சிஏ அப்புறம் ட்ரைப்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதே வந்து மோ எம்பிசி அதுக்கப்புறம் பிசிஎம்லாம் வந்து ஃபார்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் இதே வந்து அதர்ஸ் வந்து ஓசி கேட்டகரிலாம் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏதாச்சும் இந்த கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியன் நடத்துகிற அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா எஸ்சி எஸ்சிஏக்கெல்லாம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி இது எதுக்காக அப்படின்னா இந்த எக்ஸாமோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னன்னா டென்த்து பாஸ் ஓகேங்களா டென்த்து தான் அந்த டென்த்து பாஸ் பண்ணி இருந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் தான் ஒருவேளை நீங்கள் வந்து டுவெல்த்து அதுக்கப்புறம் டிகிரி இதெல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து கிடையாது ஓகேங்களா மேக்ஸிமம் ஏஜே கிடையாது டென்த் மட்டும் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எம்பிசிக்கும் சரி பிசி பிசிஎம் அப்புறம் எஸ்சி எஸ்சிஏ அதுக்கப்புறம் டெஸ்டிடியூவிடோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணி அந்த குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த இதுவும் ஓகேங்களா அந்த ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா எஸ்டிக்கு அதுவும் அதே மாதிரி தான் அடுத்தது ஏஜ் கன்செஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் ஹேவிங் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா டென்த்து படிச்சிருந்து அதுக்கப்புறம் இந்த எஸ்சிஎஸ்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு மட்டும் இங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னு கொடுத்துருந்தாங்க எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் இதே தேர்ட்டி டூ இயர்ஸ் எம்பிசி பிசிக்கெல்லாம் ஒருவேளை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருந்தது அப்படின்னா டென் இயர்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஓகேங்களா இங்க வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்னா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இதே தேர்ட்டி டூ இயர்ஸ்னா ஃபார்ட்டி டூ இயர்ஸ் இந்த தேர்ட்டி இயர்ஸ் இந்த அதர்ஸ் வந்து தேர்ட்டி இயர்ஸ்னா ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி டென் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா அதே வந்து ஏஜ் கன்சஷன் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து எவ்வளோன்னா ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் ஓகேங்களா பிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுவும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் எம்பிசி டிசியாக இருந்தால் மட்டும் தான் ஓகேங்களா அதர்ஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சாரி ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வேணும் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து அதர்ஸ்க்கு வேணும் இதே வந்து நார்மலாக எம்பிசி பிசிஎஸ்சி இவங்களுக்குலாம் வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஓகேங்களா அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் தான் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசிஎம் எல்லாருக்குமே வந்து எஸ்எஸ்எல்சி தான் அதுக்கப்புறமா வந்து இதே ப்ரிஃபரென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க இந்த டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அதிகமாக மார்க் எடுத்து ரெண்டு பேரும் ஒரே கேடர்லேருந்து நீங்கள் வந்து இந்த டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்னா ஏ டிகிரி இன் காமர்ஸ் காமர்ஸில் வந்து டிகிரி பண்ணியிருந்துருக்கணும் அப்படி இல்லையா ஹையர் டிப்ளமோ இன் கோப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அவார்ட் பை நாட்டிசன் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் மெட்ராஸ் ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் மதுரை இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ல எதுலயாச்சும் வந்து ஹையர் டிப்ளமா நீங்க பண்ணிருந்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல ஹையர் டிப்ளமா பண்ணிருந்தீங்க அப்படின்னா ப்ரெஃபரன்ஷியல் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா இதே வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி ஃபார் காலேஜ் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் இன் மெட்ராஸ் மதுரை அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் இஷ்யூட் பை த போர்டு ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் ஆர் பை எனி அதர் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஃபார் அதர்ஸ் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ் ஆர் ப்ரீ யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் இதில் ஏதாச்சும் வந்து நம்ம பண்ணியிருந்துருக்கணும் ஓகேங்களா அடுத்த சர்டிஃபிகேட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்புறம் நாலேஜ் இன் தமிழ் தமிழில் வந்து நாலேஜ் இருக்கணும் நம்மளுடைய ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து சிங்கிள் பேப்பர் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே பார்த்தோம் இது எப்படி குரூப் ஃபோர் எக்ஸாம் எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான் ஜென்ரல் ஸ்டடீஸு அதாவது செவன்டி ஃபை கொஸ்டின்ஸ் மென்டல் எபிலிட்டி அதாவது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஓகேங்களா இது வந்து ஹண்ட்ரட் முடிஞ்சது இதே ஜென்ரல் தமிழ் நீங்கள் வந்து படிக்கிற தமிழ் படிக்கிறவங்களா இருந்தால் தமிழ்ல எடுத்துக்கலாம் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தால் ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து எடுத்துக்கலாம் அது வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகேங்களா அப்போ மொத்தம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸ் 200 ஹண்ட்ரட் 300 த்ரீ ஹண்ட்ரட் இதே வந்து ஓரல் இன்டர்வியூ ரெக்கார்ட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸு இதில் வந்து ஒன் நாட் டூ மார்க்ஸ் எடுத்தா ஜஸ்ட் பாஸ் ஓகேங்களா இப்போ டிஎன்பிஎஸில் எப்படி 90 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இதில் வந்து ஒன் நாட் டூ எடுக்கணும் ஓகேங்களா அடுத்தது இந்த சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன்னா நீங்கள் வந்து அரியலூர்னா த்ரீ ஜீரோ வந்து யூஸ் பண்ணணும் சேலம்னா ஒன் செவன் அதே வந்து மதுரை அப்படின்னா ஒன் இந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் செலெக்ஷன் ப்ரொசீஜர்னா அதை ரிட்டன் எக்ஸாம் எழுதணும் ஓரல் டெஸ்ட் வச்சு அந்த இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து கேட்டகரி படி வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அடுத்தது ஒருவேளை ஆல்ரெடி இவங்க வந்து அப்ளை பண்றவங்க வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வேணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது கண்டிப்பாக நோ அப்சக்ஷன் சர்டிபிகேட் வேணும் அப்படி ஒருவேளை அவங்க வந்து அப்படின்னா அந்த ஃபார்மேட்லாம் வைக்கல அப்படின்னா அந்த அப்ளிகெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வாங்க அவ்வளோதான் இதில் வந்து இவ்வளோதான் வந்து இன்ஃபர்மேஷன் மற்றபடி பெருசாக இல்லை இது எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து சொல்கிறது தான் அடுத்தது சிலபஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அதே சிலபஸ் தான் ஓகேங்களா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலு ஓகேங்களா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இது எல்லாமே ஓகேங்களா அதே தமிழ் வந்து அச்சல் ஃபுல்லாக வந்து குரூப் ஃபோரோடைய இது தான் பொருத்துதல் தொடரும் தொடர்பறிதல் பிரித்தழுதுக எது சொல் எடுத்தழுதல் அதுக்கப்புறம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் இது எல்லாமே வந்து இதற்கான குரூப் ஃபோரோடைய சிலபஸ் தான் இந்த கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து உருவாகுது ஓகேங்களா இதோட சிலபஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிரிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சாமூட்டி என்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்